നമച്ചിബായ നാരായണ നാദന്താൽ വാല് യൂട്യൂബ് അൻപറിലെ കാലി വഴക്കം. உறவேற்சி பலன்கள் சிறப்பு பதிவாக தனுசு ராசிக்கு எப்படி பலன்கள் அந்த உறவேற்சி பலன்கள் சிறப்பு தொகுப்பாக இந்த வீடியோ பதிவு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, அற்புதமான அளவு கடந்த பொருளாதார உயர்வுகளையும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய உறவேற்சி சூப்பர். ஐந்தாம் இடத்துக்கு போற பூர்வ புண்ணியத்துக்கு போற ஐந்தாம் இடத்துடைய குருவேற்சி அற்புதமான பலமான குருவேற்சி யோகத்தை தரப்போகிறார். ராசினாதன் ஐந்தாம் இடத்துக்கு போறார். ஏற்கனவே அங்க ராகு இருந்து கெடு பலன்களை தருகிறார். அந்த கெடு பலன்களை குறைக்க போகிறார். மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு போறார். மிக மிக 12 ராசிகளையும் மிக யோகங்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ராசிங்கிறது தனுசு ராசி தான். ஐந்தாம் இடத்தில் இருந்து பூர்வ புண்ணியம், பூர்வ புண்ணியம்னா 300 சேர்த்து வைத்த புண்ணியத்தை நாம், புண்ணியம் கிடைச்சாலும் அது நல்லா இருந்தால் தான், அந்த ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் தான் அதனுடைய பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். நிறைய நம்முடைய 300 சேர்த்து வைத்த புண்ணியம் இருந்தாலும் ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னா பூர்வ புண்ணியம் நம்ம கைக்கு கிடைக்காது. வாய்க்கு கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள். அதுபோல கைவரை பலன் வரும், வாய்க்கு போகாது. அந்த பலன்களை முழுமையாகவும் அப்படி மொத்தமா அல்லணும் அப்படின்னா அந்த ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும். குழந்தைகளுடைய பிறப்பு இருக்க போது நாள்பட்ட குழந்தை, குழந்தை பிறப்பே இல்லாத தனுசு ராசி அன்பர்களுக்கு உறவேற்சியில குழந்தை பிறப்பு, நல்ல குழந்தைகள் உங்களுக்கு செல்வம் பிறக்க போகுது, செல்வம் மகள் அல்லது செல்வம் மகன் பிறக்க போறது. குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கு. ஐந்தாம் இடத்துல போன திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும். திருமண வாய்ப்பு வந்ததுன்னா சரியா பயன்படுத்திக்கிடுங்க. திருமண குழந்தைகள் திருமணமே ஆக மாட்டேங்க சார். தனுசு ராசி நண்பர்களுக்கு என் குழந்தைகள் வயசு 30 ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு, நிறைய வரங்கள் பார்த்து தடைகள் போயிட்டு இருந்ததுன்னா இனிமே ஏப்ரலுக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் அப்படியே பொங்கி வரும். அதை சரியா பயன்படுத்திக்கிடுங்க. பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமா தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை குறைச்சிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு பேச வந்தாங்கன்னா, எதிரிகள் பேச வந்தாங்க அப்படின்னா சரி சரி ரைட்டியா விட்டு கொடுத்து அதை முறைப்படி அதை விட்டு கொடுத்து போய் இந்த பிரச்சனையில முடிங்க. நாள்பட்டு இழுத்து கொண்டிருக்கும் ரொம்ப காலமாக இருக்கிற வழக்கு பிரச்சனை, இடப்பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய தருவாய். அதான் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். பிடிவாதமாக இருந்தீர்கள் என்றால் இன்றும் குரு பெயர்ச்சி ஒரு வருட காலமாகத்தான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார். ஆறாம் இடங்கிறது ரிஷப வீடு, பகை வீடு, கடுமையான பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ இந்த ஒரு வருட காலத்தில் நாம் அனுபவிக்க வேண்டியது, விட்டு கொடுத்து போக வேண்டியது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது சரியாக நீங்கள் விட்டு கொடுத்து போனீர்கள் அப்படின்னா பெரிய வெற்றி கிடைக்கும். எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை தர குரு பகவான் உங்கள் ராசினாவின் காத்திருக்கிறார். உங்கள் மனதை பிடிவாதத்தையும் தளர்த்தி விட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட, இடர் பிரச்சனை சம்பந்தப்பட்ட, முன்னோர்களுடைய பங்கு பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஐந்தாம் இடம் உருவேச்சு. குழந்தைகளுடைய படிப்பு, மேல்படிப்பு, நல்ல காலேஜில் சீட் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும். ராகு இருந்து கெடுபலங்களை குறைத்து கொண்டிருக்கிற ராகு இருந்து குழந்தைகள் பிறப்பு, குழந்தையுடைய மனதை கெடுத்து கொண்டிருக்கிற ராகுடன் குழு சேர்ந்து குரு ராகு புனிதத்தன்மை அடைந்து ராகுவும் உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறார். ஐந்தாம் இட குருவேற்சி மிக அற்புதமான பலன்களையும் பொருளாதார ஏற்றங்களையும் குழந்தை பாக்கியங்களையும் குழந்தை திருமணங்களையும் குழந்தைக்கு மேல் படிப்பும் தரக்கூடிய ராசிநாதன் குருவேற்சியாக இந்த ஏப்ரல் மாதம் 2023 அமைகிறது. கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து போனேன் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஏற்றங்கள் உங்கள் வீட்டின் கதவை தட்டும்.
இன்னமும் நீங்க பிடிவாதமா தான் இருப்பீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகல அப்படின்னா கண்டிப்பாக கைக்கு வந்தது வாய்க்கு போகாது. கை வரைக்கும் வந்த நல்ல சுவையான உணவு வாய்க்கு போகாது. நல்ல நேரங்களும் நல்ல காலங்களும் நமக்கு வரும்போது அதை சரியாக பயன்படுத்தி நாம் முன்னேறதுதான் நம்முடைய புத்திசாலித்தனம். அதை விட்டு போட்டு திருப்பியும் நம்ம விடுவாதம் இருந்து எடுத்த காரியத்திலேயே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது. அதனால விடிவாதத்தை தளர்த்தி கொள்ளுங்கள். ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள் நேர்மையானவர்கள், விடாப்பிடிக்காரர்கள், நேர்மை கொண்டவர்கள், ஒரு கௌரவம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஆண் ராசி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்படி தான் வாழணுங்கிறது ஒரு கோடு போட்டு வாழக்கூடியவர்கள். இருந்தாலும் சில திசைகளை நாம் கோடை தாண்டி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, நமக்கு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா கோடை தாண்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உருவேற்சி உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய உருவேற்சி. ராசிக்கும் என்றுக்கும் ஒன்றுக்குடைய சனிவெற்றி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். பாவக்கிரகங்கள் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் மறைமுகமாக இருக்கிறது. மிக மிக உன்னதமான விஷயங்கள், ரொம்ப அற்புதமான லாபங்களையும் தொல்லையிலே முதல் சனி பகவான் வந்து பெரிய லாபத்தை கொடுத்துட்டாலும் பரவாயில்ல, தொல்லையை கொடுக்க வேண்டாம், குடும்ப பிரச்சனையை கொடுக்க வேண்டாம், குடும்பத்தில் விரிசல்கள் எல்லாமே இனிமேல் ஒன்றுபடும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். இல்லறத்தில் இருமை இருக்கும், குடும்ப பாக்கியம் இருக்கும், குடும்பம் அமையும், தன வரவு எப்போதும் மிகுதியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் சரிமான் நல்ல இடத்தில் இருக்கிறார். குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. ராகுவை சேர்ந்து குரு ராகுவுடைய கெடுபலங்கள் குறைய போதும். குரு பகவானுடைய இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப விசேஷமானது. இது சிறப்பு தொகுதியில் உங்களுக்கு பார்க்கும் இடம். குரு பகவான் மேச ராசியிலிருந்து தாம் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறார். சிம்ம ராசி உங்களுக்கு பாக்கியம், திரிகோணத்தை பார்க்கிறார். கேட்கவே வேண்டாம், அரசாங்க நன்மைகள் நடக்க போது, அரசியல்வாதிகள் தொடர்கள் இருக்க போது. ஏற்கனவே அரசியல் கொடிகட்டி பெறக்கூடிய தனுசு ராசி அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு, பெரிய லெவலில் தலைவருடைய தொடர்புகள், அரசியலில் பெரிய தலைவருடைய நட்புக்கு நெருக்கமாக மாகப்பறைங்க. ஏன்னா சிம்மாதிபதி பலம் பெற்றால் அரசாங்க நன்மைகள் கிடைக்கும். பரீட்சை எழுதி காத்திருக்கிற தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும், அரசாங்க வேலை கிடைக்கும், முன்னோர்களுடைய பாக்கியம் கிடைக்கும், தெய்வத்தின் அருள் கிடைக்கும். நமக்கு வயது முதிர்ந்துள்ள ஆலோசனையும் பொருளாதார உதவிகள் இப்போ கிடைக்கும். ஆத்மக்காரன் சூரியன் தந்தைக்குடையவர், தந்தை மாதிரி பெரியவர்களுக்குடையவர். சூரியன் நல்லா இருந்தால் தான் நம் முன்னோருடைய ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு வயது முதிர்ந்தவருடைய ஆலோசனையும் பொருளாதார உதவிகள் இப்போ கிடைக்கும். அதை அலட்சியப்படுத்த வேண்டும். நமக்கு வயதுக்கு முதிர்ந்தவர்னா அப்பா அம்மா, அம்மா வழி அம்மா, அப்பா வழி அம்மா அப்படின்னு கொஞ்சம் வயதுக்கு நம்மளை விட கூண்ண வயது உள்ளவர்கள் இப்படி போவாதீங்க அப்படி போவாதீங்கன்னு உங்களுக்கு நல்ல ஆலோசனை பண்ணுவார்கள். அதை காதில் வாங்கி கொண்டு அதை எப்படி நடந்துக்கிடுங்க, உங்களுக்கு இன்னும் பெரிய பொருளாதார வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்கள் என்ன கேட்க வேண்டும், எனக்கு நல்ல திறமை இருக்கிறது என்று அலட்சியப்படுத்தினால் இந்த உருவேற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் பலனை தருகாது. அதில் மட்டும் கவனமாக இருங்கள். நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஆட்களே இல்லை. மிதுன ராசி கன்னு ராசி அப்படின்னா எப்படியாவது குழந்தைகளை பேருவாங்க, சரி சிரிச்சுக்கிட்டு என்னத்தையாவது கோவப்பட்டாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள். நீங்கள் விடாப்பிடியாக இருந்து அப்படியே வரட்டு கௌரமாக இருந்து இருந்து நீங்கள் நல்ல சந்தர்ப்பங்களை இழக்க வேண்டிய ஆட்கள் நீங்கள் தனுசு ராசி இருந்தால் கவனமாக இருந்தால்தான் நேரங்கள் நல்லா இருக்கும் போது அது தரும் அற்புதமான பலன்களை நாம் கை நிறைய அள்ளும். அதை கவனமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குண்டல் விட்டு கொடுத்து போனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்களே குரு பகவான் மேச ராசியிலிருந்து தாம் ஏழாம் பார்வையாக சுக்கரன் வீட்டை துலாம் வீட்டை பார்க்கிறார். மிக அருமை. துலாம் வீடு பகை வீடாக இருந்தால் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். ஒரு ராசிக்கு பதினோராம் இடம் உபய கலத்தர ஜெயஸ்தானம், அருமையிலும் அருமை. பதினோராம் இடங்கிறது இரண்டாம் திருமண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. தனுசு ராசி ஆண் பெண்களுக்கு இரண்டாம் திருமணமான வாய்ப்புகள் இப்போ கண்டிப்பாக கைகூடும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், லாபங்கள் நிறைந்திருக்கும்,
தொழில் லாபம், வியாபாரம், உத்தியோக லாபம் எல்லாமே வெற்றிக்கு குடிகளின் பெறக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபங்கள் இரு மடங்காக உயரும். அது தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியத்தில் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கும். நல்ல பெரிய வீடுக்கு போகிறீங்க, சுக்கிரன் அளவு கிடந்த பொருளாதாரம் கிடைக்க போது, நிறைய தங்க ஆபரண நகைகள் வாங்க போறீங்க, கார் கூட வாங்கலாம், புதிய கார் வாங்கலாம், நல்ல சுற்றுலா போகிறீங்க குடும்பத்தோட. ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் வீடை பார்க்கறது, உங்க ராசிக்கு 11வது இடம் இருக்கிறது, மிக அற்புதமான வளங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களை இரு மடங்காக தர காத்திருக்கிறார் சுக்கிர பகவான். ரொம்ப அருமையான நல்ல சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். கணவன் மனைவிக்குள்ள நல்ல உள்ளறம், நல்ல ஒற்றுமை இருக்கும். மேசராசியிலிருந்து குரு பகவான் தான் 9வது பாதையில உங்க ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார். கேட்கவே வேண்டாம், ராசி பலப்படுகிறது. குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வையாக ராசியை பார்க்கிறது அற்புதமான விஷயங்கள். எதை தொட்டாலும் லாபங்கள் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே அகலும். அப்ப ராசியை பார்க்கும் போது மனதில் இருக்கிற பயம், படபடப்பு நீங்கும். மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் வெற்றி எளிதாக எளிதில் கிட்டும், பக்கத்தில் இருக்கும். பொருளாதாரத்தில் முயற்சி பண்ணி தோத்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் என்பது ஒரு பிடிப்பணி கிடைக்கும். வேலை தேடி அழுத்து கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கும். குறைந்த சம்பளத்தை வேலை பார்த்து கொண்டிருக்கிற தனுசு ராசி என்பவர்களுக்கு உயர்வான நல்ல சம்பளத்தின் கூடிய நல்ல வேலை, பெருமை மிக்க வேலைகள் அமையும். ராசியை பார்க்கறது, அவரே சொந்த வீட்டை பார்க்கறது பலம் புரிஞ்சிருக்கிறார். எது எடுத்தாலும் வெற்றிகள், தொட்டு காரியங்கள் எல்லாமே வெற்றி ஜெயமாக மாறும். தனுசு ராசி என்பதே இந்த குருவேர்ச்சி மிக அற்புதமான குருவேர்ச்சி. இந்த 1 வருட காலம், 12 மாத காலங்கள் இருக்கக்கூடிய குருவேர்ச்சிகள் மிக உயர்ந்த நல்ல குருவேர்ச்சி. அடுத்தால் இந்த குருவேர்ச்சி இப்படி அம்சமாக அமையும் என்றால் அமையாது. கிரகங்கள் சுழண்டு கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு, வரட்டுக்கு அவரும் பிடிவாதத்தை குறைத்துக் கொண்டு, காரியங்களை புத்திசாலித்தனமாக சாதித்து, பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய குருவேர்ச்சியாக இருப்பதால் விட்டு கொடுத்து வாழ்ந்தார். விட்டு கொடுத்து வாழ்வர்கள் என்னைக்குமே மேன்மை அடைவார்கள். அந்த வகை பார்க்கும்போது உங்களுக்கு பிரகாசமான இந்த குருவேர்ச்சி, பொருளாதாரம், தன்னம்பிக்கை, சுகபோக வாழ்க்கை எல்லாமே கிடைக்கக்கூடிய குருவேர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மனதை இறங்கி போனால் நல்ல ஒரு பொருளாதார வளங்களை பெற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.